தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் பணியாற்றும் 12,000 பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனரும் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் பாரிவேந்தர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் 2011 முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் 16,549 பேர் பகுதிநேர ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டதில் தற்போது ஓய்வு பெற்றவர்கள் போக சுமார் 12,000 பேர் பணியில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த 2011 ₹5,000 தொகுப்பூதியமாக வழங்கப்பட்ட நிலையில் 9 பணிபுரிந்து வரும் அவர்களுக்கு தற்போது ₹7,700 மட்டுமே தொகுப்பூதியமாக வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, சண்டிகர் உள்ளிட்ட பிற மாநிலங்களில் நியமிக்கப்பட்ட பகுதிநேர ஆசிரியர்கள் மாதம் 25,000 வரை ஊதியம் பெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். 2017 சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பகுதிநேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என அறிவித்த நிலையில் அது இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை என தெரிவித்துள்ளார். எனவே தமிழக அரசு தற்போது பணிபுரியும் 12,000 பகுதிநேர ஆசிரியர்களையும் பணி நிரந்தரம் செய்தும் அவர்களுக்கான ஊதிய உயர்வு உள்ளிட்ட பண பலன்களை வழங்கியும் அவர்களின் குடும்ப வாழ்வாதாரத்திற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டுமென டாக்டர் பாரிவேந்தர் எம்பி தெரிவித்துள்ளார்.